பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளை வணக்கம். நான் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா. தமிழ் தாய் மீண்டும் என்னை உங்களை சந்திப்பதற்காக ஹூஸ்டன் மாநகரத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாள். வருகின்ற 23ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் அங்கையர் கன்னி குடியிருக்கும் மீனாட்சி திருக்கோவில் வளாகத்தில் பெண்ணின் பெருந்தக்க யாவுல எனும் தலைப்பில் உரையாட இருக்கிறேன். குடும்பத்தோடு வாருங்கள். இந்த நிகழ்ச்சியை அமைத்திருப்பது பாரதி கலை மன்றம். அழைப்பு விடுத்து என்னை அழைத்திருக்கின்றவர் பாரதி கலை மன்றத்தின் இந்த ஆண்டின் தலைவர் திருமதி கங்கா சிவா அவர்கள். பாரதி கலை மன்றம் 50 ஆண்டு காலமாக தன்னுடைய தமிழ் பணியை நடத்தி வருகிறது. பொன் விழாவை நோக்கி பீடுநடை போட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மன்றத்தோடு எனக்கு 12 காலமாக உறவு உண்டு. மறைந்த நாடக தந்தை ஐயா அனந்தா ஐயர் அவர்கள், முன்னை தலைவரும் இன்றும் தமிழ் தொண்டாட்டி கொண்டிருக்கும் என்னுடைய ஆருயிர் அண்ணன் திரு கணேஷ் ரகு அவர்கள், அருமை நண்பர்களான டாக்டர் பத்மினி ரங்கநாதன் அவர்கள், அருமை சகோதரர் ராஜன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர்களோடு எல்லாம் சேர்ந்து பல்வேறு நிலையில் பாரதி கலை மன்றத்திற்காக தமிழ் பணியாற்றியிருக்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக 1000 மைல் தொலைவு பயணம் செய்து வருகிறேன். பெண்ணாக பிறப்பது என்பது பெரும் பேறு என்று உணர வைத்த மரபு தமிழ் மரபு. பெண்ணாக பிறந்து விட்டால் முக்தி கிடையாது, கடவுள் அருள் கிடையாது என்று பல்வேறு மார்க்கங்கள் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கழுமல வள நகரிலே பெண்ணில் நல்லியலாளோடு பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாட்டு பெண்மைக்கு ஒரு எழுச்சி தந்த பாட்டு. பல்வேறு சிந்தனைகளோடு வருகிறேன். வாருங்கள், குடும்பத்தோடு வாருங்கள். பாரதி கலை மன்றம் நடத்துகின்ற இந்த தமிழ் விழாவில் சேர்ந்து தமிழை பேசுவோம், பெண்ணின் உயர்வை பேசுவோம். வாருங்கள், சந்திப்போம். காத்திருக்கிறேன். வணக்கம்.